நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான கால வணக்கம் நண்பர்களே. நண்பர்களே, இப்போ நம்ம குட் ஆஃப்டர்நூன் நண்பர்களே. ஏன்னா மணி இப்போ டைம் அது டைம் இட்ஸ் 2:35. ஆமாம் நண்பர்களே, ஆமாம். இப்போ நம்ம பார்க்குற வீடியோ என்னென்னு கேட்டிங்கனாக்கா, மீன் அம்மன் தயார் பண்ணுறது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், கொஞ்சம் பல்காக பண்ணுறேன். அதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் காட்டுவதற்காண்டி பண்ண போகிறேன், இந்த இதை ஷூட் பண்ணுறேன். இப்போ இதுதான் நண்பர்களே, இந்த பாருங்கள். இதில் இது 25 கிலோ பிடிக்கக்கூடிய ஒரு பக்கெட் நண்பர்களே. வேறு மீன் கழிவு இருக்குது, சக்கரை இருக்குது நண்பர்களே. கரெக்டாக என்ன பண்ணியிருக்கேன் இதில், நான் 12 கிலோ சக்கரை இருக்குது நண்பரே. இந்த நாட்டு சக்கரை 12 கிலோ மொத்தத்தில் இருக்குது. இதில் மிக்ஸ் பண்ணி கொண்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் எங்கள் வீட்டை வச்சு மிக்ஸ் பண்ண முடியலைன்றனால மீன் கடையிலே போய் கொடுத்து, அவங்க நம்ம தெரிஞ்சவங்க மீன் கடையிலே கொடுத்துட்டு, இந்த கருப்பசாமி இவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு 12 கிலோ நாட்டு சக்கரை கொடுத்துட்டு, அவங்க இதில் உள்ள மீன் இதெல்லாம் பக்கெட்டே கொடுத்துட்டு வந்துட்டேன். கொடுத்துட்டு மிக்ஸ் பண்ணி கொண்டு வாப்பா அப்படின்னு சொன்னேன். நான் காரில் வச்சு கொண்டு வந்தேன்னா கார் வந்து ஸ்மெல் அடிக்கும், டூ வீலர்லையும் என்னால் வைக்க முடியல. இவர்கிட்டயே சொல்லிட்டு வந்துட்டேன், இவர்கிட்டயே சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணியே கொண்டு வாப்பான்னு சொல்லிட்டேன். ஆமாம், இதில் தான் நண்பர்களே. என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா, 12 கிலோ நாட்டு சக்கரை இருக்குது நண்பர்களே. 11 கிலோ மீன், 11 கிலோ தானே, 11 கிலோ மீன் கழிவுகள் நண்பர்களே. கழிவை போட்டு மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்தாப்பில் இது என்ன செய்யணுன்னாக்கா, அப்படியே 24 நல்லா ஏர் டைட்டில் நல்லா ஃபுல்லாக ஏர் டைட்டில் மூடிடுற நண்பர்களே. 24 கழித்து நம்ம எடுத்தோம்னாக்கா அருமையான ஒரு மீன் அமிலம் கிடைக்கும் நண்பர்களே. அங்கே வச்சு நான் இங்கே வச்சு கலக்கணும்னாக்க நமக்கு வந்து சரி வராது. அங்கேயே கலக்கிட்டோம்னாக்க கவிச்சு கவிச்சு எல்லாம் வேலையெல்லாம் குறையும் எனக்கும். இதை சொன்னேன், மிஸ்டர் கருப்பசாமி கொண்டு வந்துட்டாரு. ஆமாம் நண்பர்களே, இந்த பாருங்கள், 24 கழித்து இதை எடுத்தோம்னாக்க அருமையான பஞ்சாமிரத சுமலோட மீன் அமிலம் கிடைக்கும் நண்பர்களே. திறக்கவே கூடாது நண்பர்களே, இதை ஏர் டைட்டில் இருக்கலாம், திறக்கவே கூடாது. வேறு எதுக்கெல்லாம் நம்ம பஞ்சகாவியம்னாக்கே டைட்டு டெய்லி ஒரு 2 ரவுண்டுக்கு இப்படி ஒரு ரவுண்டு அப்புறம் ரவுண்டு பஞ்சகாவியம் ப்ரிப்பரேஷன் டிஃப்ரெண்ட்டு, இது ஒன்று ப்ரிப்பரேஷன் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு. இதை அப்படி க்ளோஸாக தான் இருக்கணும், ஏர் டைட்டில் இருக்கணும். இதை நான் கொண்டு போய் நிழல் உள்ள இடத்துல தான் வைக்கணும் நண்பர்களே. 100% நிழல் தான், வெயில் படவே கூடாது நண்பர்களே. வெயில் பட்டுச்சுன்னா அந்த ஃபார்மெண்டேஷன் அந்த நுண் கிருமிகள்லாம் அது ஃபார்ம் ஆகாது. நுண் அதாவது நுண் சத்து அந்த சத்துக்கள் இருக்குதுங்களா, அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்காது. அதனால நிழலில் தான் வைக்கணும் நண்பர்களே. நான் இதை நம்ம அவரை வர சொல்லியிருக்கேன், அவர் மிஸ்டர் கருப்பசாமி, ஆமாம், வெரி சின்சியர் மேனு. ஆமாம், ரொம்ப நாள் சொல்லிகிட்டே இருந்தார், என்னை வச்சு வீடியோ ஒன்று எடுத்து வீடியோ ஒன்று எடுத்து போடுங்க சார், வீடியோ யூடியூப்பில் போடுங்க சார்னு சொன்னார். ஓகே, அவரை வீட்டுக்கே கொண்டு வந்து சொல்லிட்டேன், நான் அங்கேருந்து வீடு எங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து சொல்லிட்டேன். இப்போ 25 கிலோ மீனே மேலாம் ரெடியாக இருக்கு நண்பர்களே. ஆமாம், இப்போ நான் இவரே வீடு வந்து மேலே வச்சுருவார் நண்பர்களே, நல்ல நிழலான இடத்துல வச்சுருவார். ஆமாம் நண்பர்களே. அப்புறம் நண்பர்களே, இந்த பாருங்கள், அந்த பாருங்கள் பக்கத்தில் ஒரு மரத்தை வெட்டினாங்க, அந்த மரத்தில் இருக்கிறது அந்த இதெல்லாம் அந்த இதெல்லாம் வந்து புங்கமரம் புங்க. அவர் நம்ம கருப்பசாமியே இப்படி சொல்ல போகிறேன், அவர்கிட்ட இழுத்துட்டு வந்து எங்கள் வீட்டு வாசலில் போட்டுருவார். ஒரு 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா அப்படி இலையெல்லாம் உதிர்ந்துடும், அப்படி எனக்கு இலையை எடுத்து அப்படி இளைச்சத்துக்கு உருவாக்கிடுவேன் நான். ஆமாம் நண்பர்களே, ஆமாம் நண்பர்களே. இப்போ 2 பாயிண்ட் சொல்லிட்டேன் நண்பர்களே, உங்களுக்கு மீனமலை எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த இலைகளை பற்றி சொல்லிட்டேன். அதாவது அந்த காஞ்ச இலை சருகள் நல்லா காய விட்டணும், காய விட்டுட்டு கண்டனை அள்ளி போட்டு விட்டு அதுக்கு மேலே மண்ணை போடணும், திருப்பி இலையை போடணும், மண்ணை போடணும், இலையை போடணும், தண்ணியை அப்பப்போ ஊற்றி விட்டுட்டு அப்படியே மக்க வைக்கணும் நண்பர்களே. அது அருமையான கம்போஸ்ட் ஆகி போச்சு. நம்ம வீட்டில் காசு கொடுக்காமல் கிடைக்கிற நண்பர்கள் இதெல்லாம். அவருங்க வீட்டு வாசலில் ஒரு மரம் வெட்டினாங்க, கொண்டு வந்துட்டேன், எங்கள் வீட்டு வாசலில் போட்டிருக்கேன். 3 இது பாருங்கள், அங்கே ஒரு குமியல் இருக்குது, இது எங்கள் வீட்டு வாசல் நண்பர்களே, வெட்டினது அவங்க எடுத்து உள்ள மரம். அதையும் கொண்டு வந்து காலில் ஒரு பையன் போட சொன்னேன், போட்டாப்புல அங்கே ஒரு இருக்குது, அதையும் கொண்டு வந்து எடுத்து போட போகிறோம். போட்டு நம்ம அவங்க கருப்பசாமியே போட்டுருவார், நம்மஸ்ட்டு கருப்பசாமி இருக்கார் பாருங்கள், அவரே சொன்னாலும் ஜெயிக்கூடிய நல்ல டைப்பு. ஆமாம், கொண்டு போட்டுருவார். இப்போ போட்டோன்னு எனக்கு அருமையான கம்போஸ்ட், அந்த பக்கம் கம்போஸ்ட் ரெடி ஆகிடும், இங்கிட்டு மீனமும் ரெடி ஆகிடுச்சு நண்பர்களே. ஓகே நண்பர்களே, வீடியோ ரொம்ப லென்ட்டாக போகுது. தங்கள் நண்பர்ந்து வணக்கம் கூட விரைவில் நண்பர்களே. இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ வெரி மச், இட்ஸ் ஆல் தி பெஸ்ட். நீங்கள் ஒரு கையை காட்டுங்க மிஸ்டர் இவருக்கு, ஒரு ஒரு நன்றியை நான் தெரிவிக்கிறேன் நண்பர்களே. மிஸ்டர் கருப்பசாமிக்கும் நான் அவர் தான் தயார் பண்ணார். நண்பர்களே, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ இட் வில் பி ஹைலி குட் ஃபார் மீ. ஓகே நண்பர்களே, இப்போ அவர் ஏற்கனவே கிண்டி கிண்டிலாம் கொண்டு விட்டார், இந்த கிண்டாரு அகைன்னு கூட கிண்டாரு, ஒரு கிண்டு கிண்டாரு சக்கர நாட்டுகள் பூரா அங்கேயே கிரிட்டார் எல்லாத்தையுமே. இறைக்கிற ஈக்குவலாக இருக்கணும், இது 10 கிலோனா அது 10 கிலோ இருக்கணும் நண்பர்களே. அதுதான் நண்பர்கள் இது முக்கியமான ஒரு மேட்ரு நண்பர்களே. கொஞ்சம் முன்னப்பின் ஆயிடக்கூடாது, ஏர் டைட்டில் வைக்கணும், நிழலில் வைக்கணும் நண்பர்களே. பல்க்காக நான் 25 23 கிலோ
மீன் ரெடி பண்ணிட்டு இருந்தவர்களே கொஞ்சம் நேரத்தில். அது நான் வீட்டில் வச்சு நான் அங்கேயே கலெக்ட் கொண்டு வந்துட்டாப்ல. தேங்க்யூ ஸோ மச் நண்பர்களே. அங்கே ஸ்பாட்டில் கூட ஒரு தடவை நான் வீடியோ அப்லோட் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச் நண்பர்களே. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.